மார்ச் 17 இன்று சுபகிருது வருடம் பங்குனி 4 ஞாயிற்றுக்கிழமை வளர்ப்பிறை சப்தமி திதி அதிகாலை 3:32 வரை அதன்பின் அஷ்டமி திதி மிருகசீரிடம் நட்சத்திரம் இரவு 9:53 வரை அதன்பின் திருவாதிரை நட்சத்திரம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை 7:31 முதல் 9 மணி ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி யமகண்டம் மதியம் 12:00 முதல் 1:30 மணி குளிகை மதியம் 3:00 முதல் 4:30 மணி சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சந்திராஷ்டமம் சித்திரை சுவாதி பொது சூரிய வழிபாடு சூரிய உதயம் காலை 6:23 மணி அஸ்தமனம் மாலை 6:21 மணி சந்திர உதயம் மதியம் 12:11 மணி அஸ்தமனம் மறுநாள் அதிகாலை 12:20 மணி மேஷராசி அன்பர்களே வியாபாரத்தில் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சியில் அனுகூலம் அடைவீர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் திடீர் வரவினால் பொருளாதார நெருக்கடிகள் நீங்கும் கடவுள் வழிபாடு இன்னல்களை போக்கும் ரிஷபராசி அன்பர்களே செயல்களில் தடுமாற்றம் உண்டாகும் என்றாலும் அதை சமாளிப்பீர்கள் பண வரவு திருப்தி தரும் உங்கள் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள புதிய வழிமுறைகளை கையாள்வீர்கள் எதிர்பாராத தடைகளால் காலையில் செயல்களில் இழுபறி உண்டாகும் அதன் பின் நிலைமை சீராகும் மிதுனராசி அன்பர்களே புதிய முயற்சிகள் இன்று வேண்டாம் மனக்குழப்பம் கூடும் என்பதால் செயலில் நெருக்கடி உண்டாகும் பண வரவில் இருந்த தடை நீங்கும் செய்து வரும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் லாபம் அதிகரிக்கும் கடகராசி அன்பர்களே காலையில் உங்கள் முயற்சிகளில் ஆதாயம் காண்பீர்கள் உங்கள் எண்ணம் நிறைவேறும் உங்கள் செயல்களால் வெளி வட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும் விஐபிகள் ஆதரவால் முயற்சி நிறைவேறும் தொழிலில் இருந்த தடைகளை சரி செய்வீர்கள் எதிர்பாராத வரவால் மகிழ்ச்சி அடைவீர்கள் சிம்மராசி அன்பர்களே வியாபாரத்தில் போட்டி அதிகரிக்கும் உங்கள் அணுகுமுறையால் வருமானத்தில் உண்டான பிரச்சினை விலகும் எதிர்பார்த்த வரவு வந்து சேரும் இழுபறியாக இருந்த வேலைகள் நிறைவேறும் உடல்நிலையில் இருந்த பாதிப்பு விலகும் வழக்கமான செயல்கள் ஆதாயமாகும் கன்னிராசி அன்பர்களே திட்டமிட்டிருந்த வேலைகள் நடந்தேறும் எதிர்பார்த்த உதவி தக்க சமயத்தில் வந்து சேரும் நீங்கள் ஈடுபடும் வேலையில் சில தடைகள் உண்டானாலும் இறுதியில் அந்த முயற்சி வெற்றியாகும் உங்கள் செயல்களில் உண்டான தடைகள் விலகும் ஆற்றல் அதிகரிக்கும் துலாம் ராசி அன்பர்களே நேற்று வரை இருந்த நெருக்கடி நீங்கும் வருமானத்திற்குரிய புதிய வழி இன்று தெரியும் உங்கள் முயற்சிகள் இன்று வெற்றியாகும் தடைகளை விலக்கி ஆதாயம் காண்பீர்கள் எதிர்பாராத பிரச்சினைகள் உங்களை தேடி வரும் கவனமாக செயல்படுவது அவசியம் விருச்சிகராசி அன்பர்களே முயற்சியில் சங்கடத்தை சந்திப்பீர்கள் நினைப்பது ஒன்றாகவும் நடப்பது வேறாகவும் இருக்கும் எதிர்பார்ப்புகள் இழுபறியாகும் வெளியூர் பயணத்தில் சில சங்கடங்கள் தோன்றும் முயற்சிக்கேற்ற லாபத்தை அடைவீர்கள் நீங்கள் ஈடுபடும் செயலில் எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகும் தனுசு ராசி அன்பர்களே இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் நினைத்ததை துணிச்சலுடன் செய்து முடிப்பீர்கள் உடலில் இருந்த சங்கடம் நீங்கும் உறவுகளிடம் உங்கள் மதிப்பு அதிகரிக்கும் உடல்நிலை சீராகும் உற்சாகமுடன் செயல்படுவீர்கள் வரவு அதிகரிக்கும்
மகர ராசி அன்பர்களே, உங்கள் உழைப்பு அதிகரிக்கும். மறைமுகமாக தொல்லை கொடுத்தோர் விலகி செல்வார்கள். பழைய பிரச்சனை மீண்டும் தலையெடுக்கும். நண்பர்கள் உதவியுடன் அதற்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். செலவுகள் செய்தும் நினைத்ததை சாதிக்க முடியாமல் சோர்வடைவீர்கள். கும்பராசி அன்பர்களே, எதிர்பாராத சங்கடங்கள் இன்று தோன்றும். உறவுகள் ஆதரவால் அதை சரி செய்வீர்கள். செயல்களில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும். குடும்பத்தினர் உங்களை புரிந்து கொள்வார்கள். தொழிலை விரிவு செய்வதற்காக ஆலோசிப்பீர்கள். குடும்பத்தினர் உங்களுக்கு ஆதரவு புரிவார்கள். மீனராசி அன்பர்களே, நீண்ட நாள் பிரச்சனை தீரும். நீங்கள் ஈடுபடும் செயல்களில் எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகும். குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் தோன்றி உங்களுக்கு சங்கடத்தை உண்டாக்கும். உங்கள் முயற்சிகள் இழுபறியாகும். என்றாலும் போராடி வெற்றியடைவீர்கள்.